அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து நம்ம சாட்டர்டே ஒரு வீக்கெண்ட் விலாகாக எடுக்கலாம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோக்கெலாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலையில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சிம்பிளான ரெசிபி தான். நான் வந்து பச்சரிசி வந்து இந்த கப்புக்கு வந்து 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து வறுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம் போல். அதே மாதிரி பாசிப்பறி பயிர் பருப்பு வந்து இதுக்கு 1/2 கப்பு, 1 கப்புன்னா 1/2 கப்பு. ஸோ 1.5 கப் எடுத்ததுனால இது வந்து நான் 1/4 கப்புக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 10 நிமிஷம். நான் குக்கரில் பண்ண போகிறதில்ல, அதனால ஊற வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக வறுத்து நீங்கள் உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். பட் எதுவுமே வந்து இந்த மாதிரி டைரெக்டாக பேனில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் அப்படி பண்ணுறேன். அப்புறம் வந்து அதுக்கு 1/2 கப் போல் உளுந்து எடுத்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அது வந்து நம்மளுக்கு வடைக்காண்டி. தாளிக்கிறதுக்கு வந்து நான் மிளகு, அண்டிப்பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி, இது 2 ஸ்பூன் போல் அண்டிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுவும் 1 ஸ்பூன் போல் மிளகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா வந்து 2 ஸ்பூன் போல் நெய் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. நான் இப்போ வந்து 1.5 கப் போல் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு வச்சிடலாம். வேகட்டு நான் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இனி வந்து இந்த பதத்துலேயே வந்து அரிசி போட்டுடலாம். 1 கப் அரிசிக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கப் அரிசி சேர்த்ததுனால 4.5 கப் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். இனி அதை வேக வச்சிடலாம். நல்லா வெந்து வர்ற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஸோ அரிசி வெந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் வந்து நான் உளுந்துக்கு வந்து மாவு அரைச்சாச்சு. அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காண்டி, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் போல் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக காயம், மிளகு எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் பிள்ளைங்க வந்து ஏற்கனவே அங்கே பொங்கலில் மிளகு இருக்கிறதுனால நான் சேர்க்கலை. அப்புறம் கொஞ்சம் 1 மீடியம் சைஸ் போல் பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன மிளகாவும் இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இன்னும் நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பொதுவாகவே மிளகு எல்லாருமே சேர்ப்பாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு எனக்கு பிடிக்காது, அதனால நான் அதை அவாய்ட் பண்ணிடுறது. ஆனால் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். உப்பு போட்டு 5 நிமிஷம் வச்சுருந்தோம், நல்லா குழைவாக வந்துருச்சு. இனி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு ஊற்றிடலாம். நெய் சூடாயிடுச்சு. இனி நம்ம எல்லா பொருளையும் போட்டு தாளிச்சு எடுத்து இஞ்சி, அது கூடவே நம்ம வந்து அண்டிப்பருப்பையும் சேர்த்தே பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரையும் வறுத்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கு. இப்போ நம்ம தாளித்து எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி கிண்டிட்டோம்னா சுவையான பொங்கல் ரெடி. இப்போ கிண்டி விட்டுடலாம். இவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இனி வடையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். யூஸ்வலாக வந்து இதை விட கொஞ்சம் திக்காக நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு இலையில மேலே வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி ஓட்டை போட்டு போடலாம். இது வந்து நான் அப்படி போடலை.
நான் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் ஆட்டியிருக்கேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு தான் பிடிக்கும், அதுக்கு ரொம்ப தண்ணி இல்லை. ஜஸ்ட் அதை ஊற வச்சுட்டு கழுவுனி கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் போல் தண்ணி விட்டுருப்பேன், அவ்வளோதான். ஸோ நான் வந்து டைரெக்டாக போட்டு எடுத்துருவேன் உருண்டை உருண்டையாகவே. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நல்ல மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டு, அப்போதான் மத்தியில் உள்ள மாவும் நல்லா வேகும். அதுக்காண்டி ரொம்ப ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஜாஸ்தி வச்சிடாதீங்க தீயை, அப்போ கருகிரும். ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு, இந்த லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க பிள்ளைங்க வந்து இப்போ தான் முழிச்சிட்டு ப்ரஷ் பண்ணி வந்தாங்க. நான் சாப்பிடும் போது தான் வடை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்து வாசனை தாங்க முடியலம்மா, ப்ளீஸ் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ண தாங்கன்னு ரெண்டு பேரும் உட்காந்துட்டுருக்காங்க. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறமா நான் சாப்பிட்ட போது தரேன், உனக்கு பிடிக்குன்னு தான் பண்ணேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, சாப்பிடுங்க. என் பையன் வந்து வந்து வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு, அம்மா கொஞ்சம் கேசரியே கிண்டி வச்சுருங்கம்மா ஆசையாக இருக்குது அப்படின்னா, சரி ஓகே, கேசரிக்குள்ளே திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு கப்பு ரவை போட்டு கிண்டிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பு ரவைக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். ஒரு கப்பு ரவைனா 3 கப்பு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் சீனி வந்து 1 கப்பு ரவைனா 1.5 கப்புக்கு சீனி போடணும். நான் அதே பாத்திரத்தில் வந்து 3 கப்பு தண்ணி எடுத்து 1/4 ஸ்பூன் போல் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சிச்சு, இனி கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி கொட்டி நம்ம கிண்டிடலாம். நல்லா கிண்டியாச்சு, இனி வந்து நல்லா ரவை வெந்துருச்சா வேகலையாங்கிறத பார்க்குறக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து ஒரு விரலை நினச்சி உள்ளே விட்டு பார்க்கணும், அது வந்து ஒட்டலை. ஸோ ஒட்டலைங்கும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா ரவை வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேகாமல் இருந்துச்சுன்னா நம்ம கையில் ஒட்டும். ஸோ இனி வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம், சீனி ஆட் பண்ணிக்கலாம். சீனி ஆட் பண்ணியாச்சு, இனி நம்ம வந்து தாளிச்சு ஊற்றிடலாம். அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், ஒரு கைப்பிடி கூட இல்லை, ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன். நெய் சுட்ட உடனே அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் 3 அதுலேயே போட்டுடலாம். போட்டு லைட்டாக வதக்கி நம்ம கேசரியில் ஊற்றி ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சுவையான கேசரி ரெடி. ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மனமான சுவையான கேசரி ரெடி. அப்பா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குப்பா? சூப்பராக இருக்கா? கேசரி கொஞ்சம் சூடாக இருக்கும், லைட்டாக சைட்லேருந்து எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்குள்ள டைம் டேபிளை வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஹிந்தி, கம்ப்யூட்டர், ஜிகேலாம் வந்து ரேராக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு நான் ஆரஞ்ச் சைன் போட்டு வச்சுருக்கேன். ஜிகேக்கு க்ரீன், நான் அங்கேருந்து படிக்கும்போது பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்காண்டி அப்புறம் வந்து டேபிள்ஸ் வந்து
கொஞ்சம் அடிக்கடி அதை பார்த்து பார்த்து அவங்க படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்கான நம்ம இந்தியே பேஸ்ட் பண்ணி வச்சது. இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பொண்ணுமே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டு அவளாகவே என் தப்பா என்னை பார்த்து. அப்புறம் வந்து லெட்டர்ஸ், தமிழ் லெட்டர்ஸ் அதே மாதிரி. இப்போ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ அதனால நான் இதை ஃபஸ்ட்டே வந்து ஒட்டி வச்சிட்டேன். இது ஒட்டி வச்சு ஒரு 1 இயர் கிட்ட இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து என் பொண்ணு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ஃப்ரேம் கொண்டு வந்தால் உள்ளே வந்து அந்த ஜமிக்கி ஒட்டி குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி போட்டு அவங்களோட ஃபோட்டோஸை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சேன். அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, நம்ம ஏதோ செஞ்சுட்டு போனால் கூட வீட்டில் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் அங்கங்கே குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கீங்க. பாப்பா 6 மணி என்னெல்லாம் அரைஞ்சிருக்க காமி. இது என்னது அழகா இருக்கே, ஹவுஸா? இதெல்லாம் என்னது? சூப்பரா இருக்கே. அண்ணன் என்ன வரைஞ்சிருக்கான்னு பாப்போம். அருமதி என்ன வரைஞ்சிருக்க? பக்கம். ஓகே, அப்ப ஏதோ பெருசா வரைஞ்சிட்டு இருந்த. அதான் நைஸ். இதுதான் கலர் பண்ணணுமா? இந்த